ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நீ வீட்டா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பேஜ் மாதிரி ஒன் நாட் சிக்ஸ் யூனிட் த்ரீ லாஸ் ஆஃப் மோஷன்லெஸ் இருக்கிறது நியூட்டன் லாக தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா நியூட்டன் வந்து கலிலியோட வீவ்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிணாரு நிறைய சயின்டிஸ்ட் லே கெப்லர் காப்பர் நிக்கஸ் அவங்கெல்லாம் மோஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாமே பார்த்துட்டு இவர் வந்து தன்னோட டீப் இன்சைட் மூலிமா ஒரு மூணு லாபம் மேக் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா எவ்ரி ஆப்ஜெக்ட் கன்டினியூஸ் டு பி இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்டார் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் தர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அதாவது இப்போ நம்ம இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாகவே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சும்மா படிக்காமல் இருந்தோம்னா எது வரைக்கும் படிக்காமல் இருப்போம் அப்படின்னா நம்ம அம்மா வந்து நம்மக்கிட்ட சொல்கிற வரைக்கும் படிக்காமே இருப்போம் ஓகே அதாவது நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்போம் அல்லது நம்ம என்ன ஒரு வேலையை செய்கிறோமோ அதை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் எப் எது வரைக்கும் அப்படின்னா நம்ம அம்மா நம்ம வந்து படிமா அப்படி சொல்கிற வரைக்கும் கரெக்டாக ஸோ அதுதான் எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அல்லது ஒரு யூனிஃபார்ம் மோஷன் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு வெலாசிட்டியில் இருக்கும் எது வரைக்கும் அப்படின்னா அண்டர்ஸ் தெர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் இப்போது இந்த ஒரு பொருள் இருக்குது இந்த ஒரு ஸ்கெட்ச் இருக்கா இது வந்து அப்படியே தான் இருக்கும் இது வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னா நான் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் இது நமக்கு தெரிஞ்சது தானே ஸோ அது வந்து ஒரு லாவாக மேக் பண்ணி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சரியா ஸோ த இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால் இன்னர்ஷியா ஸோ இன்னர்ஷியா அப்படிங்கிறத நம்ம ஒரு லேசினஸ்க்கு இதுவாக வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டால முடியாது இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு மூவ் அது அதாலே தன்னை தானாலே மூவ் ஆகவோ அல்லது தன்னோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை வந்து மாற்றியோ பண்ண முடியாது ஸோ அதுதான் வந்து இன்னர்ஷியா அப்படின்னு சொல்கிறது அதாவது தா இப்போ இப்போ நம்ம வந்துட்டு படிக்காமல் ஜாலியாக இருக்கும் போது நம்ம வந்து எப்படி இருந்தோமோ ஜாலியாக இருக்கும் அப்படியே இருக்கணும்னு நினைப்போம் கரெக்டாக ஸோ நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கணும்னு நினைப்போம் ஸோ அதுதான் இன்னர்ஷியா அப்படிங்கிறது ஸோ தன்னை தானை மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் த இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட்டால முடியாது டு மூவ் ஆ தன்னா தானாலே மூவ் ஆகிக்கோ மூவ் ஆக்கி இருக்கிறதுக்கோ அல்லது தன்னோட மோஷனை வந்து மாற்றிக்கிறக்கோ அதுதான் நம்ம இன்னர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் இனர்ஷியானா சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னது தடை தன்னோட ஸ்டேட் தன் நான் தான் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து மாற்றிக்க தடை செய்கிறது தான் ஸோ இதை சர்க்கம்ஸ்டன்ஸை பற்றி நம்ம வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா சொல்லலாம் இன்னர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு இன்னர்ஷியா ஆஃப் மோஷன் இன்னர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன் இன்னர்ஷி ஆஃப் என்னது இப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருக்கணும்னா ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைப்போம் டக்குன்னு யாராவது நம்மளை மூமெண்ட்டில் கொண்டு வர்றாங்கன்னா நம்ம அதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கீங்க ஓகேவா ஸோ அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆகும் நீங்கள் வந்து பின்னாடி போயிட்டு பின்னாடி போவீங்க கரெக்டாக டக்குன்னு ஒரு ஒரு பேக்வேர்ட் ஃபோர்ஸ் வந்து உருவாகும் இது எதனால் அப்படின்னா டியூ டு த இன்னர்ஷியா ஏன்னால் நம்ம வந்துட்டு அந்த ரெஸ்ட்லே தான் இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறோம் டக்குன்னு அந்த 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 பஸ் என்னாவது மூவ் ஆகணும் அப்படின்றத நினைக்கும் போது நம்ம பாடி வந்து மூவ் ஆக வேண்டாம் அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுது ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த பேக்வேர்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா கண்டினியூஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் வைல் த பஸ் வந்து ஃபார்வேர்டாக மூவ் ஆகும்போது நம்ம வந்து ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அதனால தான் நம்ம பின்னாடி போயிட்டு வரோம் உங்களுக்கு இது எப்படி சொல்றது அப்படின்னா நின்றுட்டு இருக்கான் ஓகேவா பஸ் ஸ்டார்ட் பண்ணு என்ன ஆகுது அவன் வந்து பின்னாடி போயிட்டு வரான் இருந்தது வந்து இந்த ரெஸ்ட்ல ஒன்று முன்னாடி போகும்போது அவன் எனக்கு என்ன முன்னாடி இருந்த முன்னாடி ஒரு பொசிஷன் இருந்திருப்பான்ல ரெஸ்ட் பொசிஷன்ல அதிலே இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் தான் அவன் பின்னாடி போயிட்டு வரான் கேன்இ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அப்போ இன்னேபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் என்னோடய ஸ்டேட்டை வந்து மாற்றி ரெஸ்ட்டை வந்து மாற்றிக்க முடியாமல் இருக்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இன்னர்ஷி ஆஃப் மோஷன்னா இப்போது ஒரு பஸ் வந்து போயிட்டே இருக்குது ஓகேவா டக்குன்னு வந்து ஃபோ ஒரு பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்போ வந்து நம்மளாம் என்ன பண்ணுவோம் முன்னாடி போயிட்டு வருவோம் கரெக்டாக ஃப்ரெண்ட் சீட்டையும் வந்து ஹிட் பண்ணிட்டு கூட வந்துடுவோம் ஏன் அப்படின்னா இப்போது இப்போ இந்த பஸ்ஸு போயிட்டே இருக்குன்னா நம்மளே என்ன பண்ணுறோம் இப்படியே போயிட்டே இருக்கிறோம்ன்னு அர்த்தம் டக்குன்னு அது அது ஸ்டாப் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம முன்னாடி போக தான் ட்ரை பண்ணுறோம் புரியுதா இதுதான் ஒரு பஸ் அப்படின்னா அது வந்து முன்னாடி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படியே தானே போயிட்டு தானே இருந்தோம் ஆனால் தான் நம்ம இப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும் கேன் யூ கெட் மை பாயிண்ட் ஸோ அதுதான் இந்த இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த கேஸில் பஸ் வந்து ஒரு ஸ்டாப்புக்கு வருது அப்படின்னா த நம்ம எல்லாமே வந்து கண்டினியூஸ் டூ நம்ம வந்து முன்னாடி போக தான் இது பண்ணுறோம் ஸோ அது டக்குன்னு ரெஸ்ட்டில் வந்தோடனே நம்ம முன்னாடி போய் இது பண்ணிட்டு பின்னாடி வந்துடும் ஓகேவா so the inability of an object to change its state of uniform speed அதால் change பண்ணிக்க முடியலை because அது வந்து ஒரு மோஷனில் இருந்தது அதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணும்போது அதால் முடியல அதனால் அது பின்னாடி வ அதாவது அது முன்னாடி போய் முன்னாடியே போக ட்ரை பண்ணுது ஸோ அதுதான் inertia of motion அப்படின்னு சொல்கிறது inertia of direction என்னன்னா ஒரு stone வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து அட்டாச் okay ஓகேவா so அது வந்து நல்லா ஜாலியாக அப்படி சுற்றிட்டே இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு எனக்கு என்ன ஆகும் அதோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த டான்ஜென்ட் டேரக்ஷன் எடுப்போம்ல ஸோ டக்குன்னு அருந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த டேரக்ஷன் என்ன ஆகிடுது இப்படிதானே வருது அப்படி இப்படியே போயிடுது அந்த வந்து இப்படியே போயிடுது ஏன் அது அது வந்து இப்படி போக மாட்டேங்குது ஒவ்வொரு தடவையும் அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகணும் கரெக்டாக ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டோனை வந்து ஸ்ட்ரிங்கில் அட்டாச் பண்ணுறாங்க அப்புறமேட்டு அந்த ஸ்டோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்போ ஸ்டோன் வந்து அந்த சர்க்குலர் மோஷனில் இருக்காது பட் டேன்ஜென்ஷியல் அந்த சர்க்குலோட டேன்ஜென்ஷியலாக போயிடுது இது ஏன் அப்படின்னா பாடி வந்து கெனாட் சேஞ்ச் இட்ஸ் டேரக்ஷன் ஆஃப் மோஷன் வித்தவுட் எனி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் இதால் வந்து அந்த ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்க முடியும் ஸோ இல்லைனா வந்து அதால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டால் முடியல டு சேஞ்ச் இட்ஸ் டேரக்ஷன் அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியல அது இந்த டேரக்ஷனே போயிடுது இல்லை ஆன் இட்ஸ் ஓன் தன்னைத்தானாலே போயிடுது அதுதான் வந்து இனர்ஜி ஆஃப் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதை பொறுத்தவரை இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டில் இருக்குது அல்லது மோஷனில் இருக்குது வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்னது எப்படி எப்படி போயிட்டு இருந்ததோ அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னா இட் ஹாஸ் அ மீனிங் மன்னி இஃப் இட்ஸ் ஸ்பெசிஃபைட் அதுக்குன்னு ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் சொல்லணும் அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஓகேவா ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை எனி மோஷனை வந்து நம்ம சொன்னால் ஏதோ ஒரு மோஷனை பற்றி நம்ம இருக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் இதை இதை பொறுத்து இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்டில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வந்து சொல்லுவோம் அதுதான் நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து இனர்ஷியல் ஃப்ரேமை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபோர்ஸஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த விதமான ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் கான்ஸ்டன்ட்டாக ஒரு வெலாசிட்டியில் போயிட்டு அல்லது ரெஸ்ட்டில் இருக்கும் வென் சீன் ஃப்ரம் த இனர்ஷியல் ஃப்ரேம் அது அது எங்கே இருக்கோ அது நம்ம ரெஸ்டில் இருக்குதுன்னு ஸோ அந்த ஃப்ரேம் வழியாக இருந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ரேம் அப்படின்னா ஜஸ்ட்டு அது எங்கே இருக்கோ எந்த இடத்துல இருக்கோ அதுதான் நம்ம ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தஸ் தெர் எக்ஸிஸ்ட் சம் ஸ்பெஷல் செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த விதமான ஃபோர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை இட் மூவ்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அட் ரிமைன் அட் ரெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறது இருக்குது பட் நம்ம நமக்கு எப்படி தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்ஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நார்மலாகவே எல்லா ஆப்ஜெக்டுமே வந்து யார்த்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இப்போ ஒரு ஒரு புக் இருக்குது அப்படின்னா ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும் அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு என்ன ஆகும் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும் அப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து பட் இப்போது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டீப் ஸ்பேஸில் இருக்குன்னா அதுக்கு வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லாம் இருக்காது கரெக்டாக ஸோ அப்போ நியூட்டன் ஃபர்ஸ்டெலாம் வில் பி சர்ட்டன்லி வேலிட் அதாவது உங்களுக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட்லேயே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும் யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும் தென் தர் எது வரைக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணும்போது அதில் வந்து எம்ஜி அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லை அப்போ அந்த எம்ஜி அப்படிங்கிற ஃபோர்ஸ் கூட ஆக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவுட்டர் டீப் ஸ்பேஸில் போய் பார்த்தா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்டில் வந்து அங்கே மட்டும் தான் வேலிட் ஆகும் பிகாஸ் அங்கே மட்டும் தான் ஃபோர்ஸ் இருக்காது அப்படிங்கிறத படித்தா கூட இந்த மாதிரியான ஒரு டீப் ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு இனர்ஷியல் கன்சிடர் பண்ணால் கூட பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக எல்லாமே பாசிபிள் கிடையாது டீப் ஸ்பேஸ் இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வெரிஃபை வெரிஃபை ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு புரியுதா இந்த இது எந்த ஒரு எந்த ஒரு ஃபோர்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக டீப் ஸ்பேஸில் தான் போகணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக நம்ம இடத்தை வந்து இன்னர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பிகாஸ் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரு டேபிள் மேலே இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டேபிள் மேலே இருக்குது இந்த லெபாரெட்ரி அப்படின்னா அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிக்ஸ் பிக்ஸ்அப் அதுவாகவே அப்படியே அப்படியே போகாது அக்சலரேட் ஆகாது அக்சிலரேட்னா என்னது ஒன்று டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது இல்லாட்டி அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது அது வந்து டக்குன்னு அதோட அக்சிலரேஷன் வந்து ஹார்சென்டல் டைரெக்ஷனில் கண்டிப்பாக போகாது ஏன்னா ஹாரிசான்டல் டைரக்ஷனில் அது மேலே எந்த விதமான ஃபோர்ஸுமே இல்லை கரெக்ட் தானே இப்போ ஒரு ஒரு டேபிள் மேலே ஒரு புக் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் அதை விட்டுட்டு அது கால் மொழி அது வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷனில் போகுமா கிடையாது ஸோ அப்போ லெபார்ட்ரி வந்து நம்ம ஒரு இன்னர்ஷியல் ஃப்ரேமாக வச்சுக்கிட்டோம் எல்லா ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் அந்த கேல்குலேஷன்ஸ்க்கும் ஓகேவா அப்போ ஒரு லெபார்ட்ரி நம்ம ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக வச்சுக்கணும் ஸோ இந்த கன்களுஷனுக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம ஹாரசான்டல் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் ஏன்னா அது அது ஹாரிசன்டல் ஃபோர்ஸ் இது அது மேலே ஆனால் மட்டும்தான் அது ஹாரிசன்டலாக போயிட்டுருக்கும் ஸோ வி ஷுட் நாட் நம்ம வந்து வர்ட்டிகல் மோஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா வெர்ட்டிகல் மோஷனை பொறுத்தவரை எனக்கு எம்ஜி அப்படிங்கிற ஃபோர்ஸும் ஒரு நார்மல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் ஸோ அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும் பிகாஸ் இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஸோ அதனால் எனக்கு வர்ட்டிகல் டைரக்ஷனை நம்ம அதை பார்க்க வேண்டாம் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்து டீல்ஸ் வித் மோஷன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஃபோர்ஸ் அண்ட் நாட் மோஷன் அண்டர் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் ஆனால் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்டில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா

ட்ரெயினுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து நகர்ற மாதிரி தெரியாது பட் உங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்கலாம் வந்து இருக்க மாதிரி தெரியும் ஸோ அப்போ அந்த அந்த ட்ரெயினை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக வச்சுக்கலாம் எது எதுலாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாமே நம்ம இன்னர்ஷியல் ஃப்ரேமாக வச்சுக்கலாம் எல்லா இனி இன்னர்ஷியல் ஃப்ரேமும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டி ஒன்றத்தை பொறுத்த ஒன்றத்தை வந்து அது வந்து கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியில் தான் மூவாது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் ஒரு இன்னர்ஷியல் ஃப்ரேமில் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னொரு இன இன்னர்ஷியல் ஃப்ரேம்லருந்து பார்க்கும்போது அது வந்து இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ரெயினை வந்து ஒரு இனிஷியல் ஃப்ரேமாக வச்சிருக்கோம் அப்போ நம்ம வந்து மற்றவங்களாம் மூவ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் நம்ம வந்து கீழே இறங்கி அந்த கிரவுண்டிலருந்து பார்க்கும்போது அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி வி அப்படிங்கிற வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எ பர்சன் இந்த பர்சனை பொறுத்து போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த கா இந்த கார் வந்து ஒரு கான்ஸ்டண்டான வெலாசிட்டியில் போச்சு அப்படின்னா இந்த பர்சன் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா போத் ஃப்ரேம்ஸ் வித் ரெஃபரன்ஸ் இது காரும் ஒரு ரெஃபரன்ஸ் தான் இந்த கிரவுண்டும் ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஸோ இது ரெண்டுமே வந்து இன்னர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னது எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டான வெலாஸ்டிலையோ அல்லது ஒரு விஷயம் ரெஸ்ட்டில் இருக்கோ அந் அதுக்கு சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு தான் அவங்க இனர்ஷியல் ஃப்ரேம் கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டில் இருக்குது ஓகேவா ஒரு ஒரு டேபிள் மேலே வச்சிருக்கேன் அது வந்து ட்ரெயின்க்குள்ளே வச்சிருக்கேன் டக்குன்னு அந்த ட்ரெயின் வந்து அக்சலரேட் ஆகுது ஒன்று வெலாசிட்டியோ அல்லது டைரக்ஷன் எது ஒன்று சேஞ்ச் ஆகுது அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன டக்குனு மூவ் ஆகிற மாதிரி ஆகுதுல அதுக்கு மேலே எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னா கூட அது வந்து மூவ் ஆகிற மாதிரி ஆகுதுல ஸோ அதுக்கு மேலே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை கரெக்டாக சும்மா ட்ரெயின் தான் ஆகுது ஆனால் அந்த புக்கை வச்சிருந்த புக் வந்து நகருது ஸோ இது வந்து வயலேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா மாதிரி இருக்குது அஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கெட் அக்சிலரேட்டட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அக்சிலரேட் ஆகுது வித்வுட் பீய் அதுக்கு மேலே எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாம ஸோ அப்போ நம்ம இதில் வந்து ட்ரெயினை வந்து நாட் அண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்கணும் ஏதோ ஒரு விஷயம் அக்சிலரேட் ஆச்சு ரெஸ்ட்லயோ அல்லது யூனிஃபார்ம் வெலாசிட்டியிலேயோ இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம் வென் இட் இஸ் அக்ஸிலரேட்டட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் டூ வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அக்சிலரேஷனாலே எனது வேரியேஷன் இன் வெலாசிட்டி தானே ஸோ அப்போ இந்த கார் டூ அப்படிங்கிறது நம்ம நான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு வந்து அக்சலரேஷன் இருக்குது அதே மாதிரி இப்போ அக்சலரேட்டட் ஃப்ரேம் எல்லாமே ஏதோ ஒரு ஃப்ரேம் வந்து அக்சலரேட் ஆகுது அப்படின்னா அது நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் தான் ஏன்னா ரொட்டேஷனுக்கு இப்போ ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கு அக்சலரேஷன் தேவை இல்லை பட் நம்ம வந்து எர்த்தை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் தான் கன்சிடர் பண்ணுவோம் ஈவந்தோ அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருந்தால் கூட அதோட ஆர்பிட்டல் மோஷனில் அதை நம்ம வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்ல மாட்டோம் இனர்ஷியல் ஃப்ரேம் தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அந்த ரொட்டேஷன் வந்து ரொம்ப பெருசு அதனால நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஓகேவா அதனால தான் வந்து இடத்த வந்து இன்னர்ஷியல் ஃபேம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேலே போட்டோம் அப்படின்னா த டைம் பீரியட் த சிம்பிள் பெண்டுலம் மிஸ் மெஷர்ட் இந்த ஃபிசிக்ஸில் போகிறோம் ஸோ அந்த எர்த் ரொட்டேஷன் காரணமாக எனக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு வராததுனால அது வந்து நம்ம வெளி நெக்லிஜிபிள்னால அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதனால் எர்த்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாகவே ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம மோஷன் ஆஃப் த சேட்டிலைட் விண்டு பேட்டர்ன் இதெல்லாமே நம்ம எர்த்தை சுற்றி பார்க்கும்போது நம்மளால் எர்த்தை வந்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா அந்த செல்ஃப் ரொட்டேஷனால் அந்த விண்டு பேட்டர்ன் அந்த சேட்டிலைட் மோஷன்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாங்கி வாங்கிருக்கு ஸோ நம்ம ஒரு ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நம்ம வந்து எர்த்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி விண்டு டேரெக்ஷன் அதெல்லாமே வரும்போது நம்ம வந்து இறத்த வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக தான் கன்சிடர் பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டுமை சேனல் தேங்க்யூ